வணக்கம், நான் அருண் பேசுறேன். பொதுவாகவே கடல்ல டிராவல் பண்ணும்போது நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆயிட்டாலோ விபத்தாயிட்டாலோ நம்ம கடல்ல இருந்து கரைக்கு வர்றது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அது மாதிரிதான் இங்க ஒரு மனிதர் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டாரு. அவர் நடுக்கடல்ல மாட்டிக்கிட்டு 133 நாளுக்கு அப்புறம் கரைக்கு வர்றாரு. அவர் அந்த கரைக்கு வர்றதுக்கு 133 நாள் ஆனாலும் அந்த 134 நாள் அவர் கடலுக்குள்ள இருந்து என்ன பிரச்சனைகளை சந்திச்சாரு, என்னென்னலாம் பேஸ் பண்ணாரு அப்படிங்கறத தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், கடைசி வரையும் பாருங்க. பூல்லிம் அப்படிங்கிற சைனா சேர்ந்த ஒரு ராணுவ வீரர் இரண்டாம் உலக போறப்ப பிரேசில்ல பிரேசில் பக்கத்துல நடுக்கடல்ல சிப்புல போய்கிட்டு இருந்தாரு. அப்பல சிப்புல போய்கிட்டு இருக்கும்போது சிப்பு பிராப்ளம் ஆகி நடுக்கடல்ல மூழ்கிருச்சு. அப்படி மூழ்கும் போது பூலிம் கூட 54 ராணுவ வீரர்கள் இருந்தாங்க. சிப்பு வந்து நடுக்கடல்ல மூழ்கினோடனே அவங்க வந்து சேஃப்டி ஜாக்கெட்டோட 54 பேரும் பூஸ்லிமும் நடுக்கடல்ல குதிச்சிட்டாங்க. பூம்லிம் நடுக்கடல்ல குதிச்சிட்டாரு. குதிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு அப்படிங்கறது அவருக்கு தெரியல. அவரு பூம் ஜாக்கெட் சேஃப்டி ஜாக்கெட்டை போட்டுக்கிட்டு அவர் நடுக்கடல்ல மிதந்துகிட்டு இருக்காரு. அவர் கூட இருந்த 54 ராணுவ வீரர்கள் அந்த கப்பல்ல இருந்த லைஃப் போட்டை எடுத்துக்கிட்டு ஒரு சில பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. பூம்லிம் மட்டும் கடல்ல 2 நாளா லைஃப் ஜாக்கெட் போட்டு மிதந்துகிட்டே இருக்காரு. பூம்லிம் எதிர்பாராத விதமா மரக்கட்டை ஒன்னு நீந்தி வருது. அதை பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சமா நீந்தி போய் அந்த மரக்கட்டையை பிடிச்சுக்கிட்டு ஏறி மேல உட்காந்துக்கிறாரு. அது என்னன்னா ஒரு கைவிடப்பட்ட ஒரு சின்ன படகு. அந்த படகு ஒரு கைவிடப்பட்ட பாதி சேதம் அடைஞ்ச ஒரு படகு. அந்த படகுக்குள்ள பிஸ்கட்டு சாக்லேட்டு ஒரு கப்புல தண்ணி குடிக்கிறதுக்கு இருந்துச்சு. பூல்லிமும் 2-3 நாளைக்கு படகுல இருந்த சாப்பாடை வச்சு சமாளிச்சுக்கிட்டார். ஆனா அதுக்கப்புறம் அவருக்கு தெரியுது நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கோம், நாம இப்ப கரைக்கு போய் சேர மாட்டோம் அப்படிங்கறது அவருக்கு தெரியுது. நாள் ஆக ஆக பூல்லிமோட எடை குறைஞ்சுகிட்டே வந்துச்சு. பூல்லிம் அப்ப என்ன பண்றாரு அப்படின்னா அவர் கையில இருக்கிற பொருளை வச்சு ஒரு தூண்டில் ஒண்ணு தயாரிச்சு மீன் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார். திடீர் திடீர்னு அங்கிருந்து பறந்து வர பறவைகள்னாலையும் தாவி வர மீன்கள்னாலையும் பூல்லிமுக்கு திடீர் திடீர்னு காயம் வருது. அவருக்கு குடிக்க தண்ணி இல்ல அப்படிங்கறதுனால மழை எப்போ வரும் அப்படிங்கறத அவர் ரொம்ப நாளாவே காத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா மழை வரவே இல்லை. ஒரு நாள் என்ன நினைச்சு ஒரு மிகப்பெரிய பறவை கடலுக்குள்ள நம்மளுக்கு ஒரு இறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை வந்துச்சு. அந்த பறவை வந்து பூம்லிம நோக்கி வருது. இவர் பூம்லிம் பார்த்துட்டு அந்த பறவையோட சண்டை போட்டு அந்த பறவையை பிடிச்சு கொன்னு அந்த பறவையோட ரத்தத்தை குடிச்சு தன்னோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாரு. கொண்டு அந்த பறவையோட இறைச்சியை சாப்பிட்டுட்டு அந்த பறவையோட மூக்கு ரொம்ப பெருசா இருக்கிறதுனால இந்த மூக்கு நம்மளுக்கு வேட்டையாடுறதுக்கு உதவும் அப்படிங்கறதுனால அந்த மூக்கை அவர் ரொம்ப பாதுகாப்பா வச்சுக்கிட்டாரு. இப்ப கடல்ல வர சின்ன பெரிய மீன்களை கடல்ல குதிச்சு அந்த மூக்கை வச்சு வேட்டையாடி அந்த மீன்களை சாப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. இதனால அவர் மீன்களால ரொம்ப தாக்கப்பட்டு அவர் ரொம்ப பலவீனம் அடைஞ்சாரு. நாட்களை எண்ணிக்கிட்டு இருந்த பூம்லிமுக்கு இப்ப வரைக்கும் நம்ம கரையை போய் சேர மாட்டோம் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அதனால அவரு கரையில கடல்ல இருந்துகிட்டு அவரு பௌர்ணமிய எண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பூம்லிம ஒரு சுறாமீன் ஒண்ணு கடந்து போய்கிட்டு இருக்கு. அந்த சுறாமீன் ஒரு 5 அடி இருக்கும். அந்த சுறாமீனை பார்த்துட்டு பூம்லிம கடலுக்குள்ள குதிச்சு அந்த சுறாமீனை வேட்டையாடுறாரு. அப்படி பூம்லிம் அந்த சுறாமீனை வேட்டையாடும் போது அந்த சுறாமீன் தாவி பூம்லிமோட படகு மேல விழுந்துருச்சு. ஒரு வழியா அந்த சுறாமீன அவரை கொன்னு அவரே அந்த சுறாமீன சாப்பிடுறாரு. சாப்பிட்டு சில நாட்கள் உயிர் வாழ்றாரு. அதுக்கப்புறம் அந்த சுறாமீன் அழுக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த சுறாமீனை தூக்கி கடல்ல போட்டு இவரும் கடல்ல மறந்துகிட்டே வர்றாரு. அப்போ ஒரு நாள் புரூஸ்லிம் யதார்த்தமா ஒரு கப்பலை பாக்குறாரு. அந்த கப்பலை பார்த்தோடனே இவரு கைய காமிச்சு கத்தி கூப்பிடுறாரு அந்த கப்பல்ல இருக்கிறவங்கள. அந்த கப்பல்ல இருக்கிறவங்களும் புரூஸ்லிம பாத்துட்டாங்க. அந்த கப்பல் புரூஸ்லிம கடந்துதான் போகுது. புரூஸ்லிம பார்த்துட்டும் புரூஸ்லிம காப்பாத்தாம அவரை கடந்து போகுது அந்த கப்பல். அது எதுக்கு அப்படின்னா ஜெர்மன் நாட்டு ராணுவத்தினர் எதிரி நாட்டு கப்பலை வீழ்த்தையாண்டி இந்த மாதிரி ஒருத்தரை கடல்ல நீந்த விடுவாங்க. இப்ப அந்த கப்பல்ல இருக்கிறவங்க நீந்தி வரவங்களை காப்பாத்தினாங்க அப்படின்னா அந்த நீந்தி வரவங்க மூலியமா அந்த கப்பலை உடைச்சு கடலுக்குள்ள மூழ்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி நாட்டு ராணுவத்தினர் திட்டம் ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதனாலதான் பூம்லிம அந்த கப்பல் காப்பாத்தாம போயிருச்சு. இது மாதிரி பூம்லிம்க்கு 2 தடவை நடந்ததுக்கு அப்புறமும் அவர் நம்பிக்கையை இழந்து அவர் கடல்ல மிதந்து வர்றாரு.
ஒரு வழியா 133 நாளுக்கு அப்புறம் பூம்லிம் பிரேசிலோட கடற்கரைக்கு அவர் வந்தடைகிறார். அந்த காலகட்டத்துல இது ஒரு மிகப்பெரிய சாதனையா பார்க்கப்பட்டுச்சு. பூம்லிம் நீந்தி வரும்போது இடையில ரெண்டு தடவை ஜெர்மனோட யூபோட் அதையும் அவர் பார்த்தாரு. ஆனா அவங்களும் பூம்லிமை காப்பாத்தல. பூம்லிம் கரைக்கு வந்ததுக்கு அப்புறம் 11 கிலோ எடை குறைஞ்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப பலவீனமாகவும் இருந்தார். இப்போ வரையும் இது சீனா ராணுவத்துல இது ஒரு இன்ஸ்பியரான கதையா சொல்லப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்டை கீழே டைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.